தினம் தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தல் திருவிழாவோட கிளைமாக்ஸ் காட்சி நெருங்கிட்டு இதுவரை 6 கட்ட தேர்தல் முடிஞ்சிருக்கு. இன்னும் கடைசி கட்ட தேர்தலும் ரிசல்ட்டும் தான் பாக்கி. கடைசி கட்ட தேர்தல் ஜூன் 1 தேதியும் ஓட்டு எண்ணிக்கை ஜூன் 4 தேதியும் நடக்குது. இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலையில தான் தமிழகத்திற்கு 2 விசிட் அடிக்கிறாரு பிரதமர் மோடி. அவர் தமிழகம் வர தகவலும் கன்னியாகுமரியில தியானம் பண்ண போறாருங்கிற தகவலும் தான் இப்போ ஹாட் டாபிக். ரிசல்ட்டுக்கு முன்னாடி மோடி ஏன் தமிழகம் வராரு, ஏன் தியானம் பண்ண போறாரு, எதுக்காக தியானம் பண்ண கன்னியாகுமரியை தேர்வு பண்ணாரு, இப்படி பல கேள்வி இருக்கலாம். அதுக்கான விடைகளை இப்போ பார்க்கலாம். மோடி தமிழகம் வர போறத பிரதமர் அலுவலகமே இப்போ உறுதி பண்ணியிருக்காங்க. May 30 சாயந்தரம் திருவனந்தபுரம் வழியா கன்னியாகுமரி வராரு மோடி. அப்புறம் நேராக கன்னியாகுமரி கடற்கரைக்கு போய் அங்கே இருந்து படகுல ஏறி கடல் நடுவில் இருக்கிற விவேகானந்தர் பாறைக்கு போகிறாரு. அப்படியே அங்கே இருக்க தியான மண்டபத்தில் தியானத்தை துவங்குறாரு மோடி. 30 மாலையில் இருந்து ஜூன் 1 மாலை வர இந்த தியானம் தொடருமாம். அதாவது தொடர்ந்து 2 மோடி தியானம் இருக்க போகிறாரு. அதுக்கப்புறமா டெல்லி புறப்பட்டு போகிறாரு. தேர்தல் முடிவுக்கு முன்னாடி பிரதமர் இருக்க போகும் தியானத்தோட பின்னணியில் பல ரகசியங்கள் இருக்கு. பிரதமர் மோடி தியானம் இருக்க போற பாறை இந்திய பெருங்கடல், வங்கக்கடல், அரபிக்கடல் சந்திக்கும் இடத்துல இருக்கு. சரியா நிலப்பரப்புல இருந்து 500 தூரத்துல கடல் நடுவுல அமைஞ்சிருக்கு. இந்த பாறையில தான் ஒரு காலத்துல விவேகானந்தர் தியானம் இருந்தாரு. இதுக்காக கரையில இருந்து நீந்தி பாறைக்கு போனாரு. 3 தியானத்தை தொடர்ந்தாரு. விவேகானந்தர் இங்க பண்ண தியானத்துல தான் ஞானம் அடைஞ்சதா சொல்லப்படுது. அதே இடத்துல தான் இப்போ மோடியும் தியானம் பண்ண போறாரு. அது மட்டும் இல்லை, இந்த பாறையில் தான் கன்னியாகுமரி அம்மன் அழைக்கப்படுற பகவதி அம்மன் பாத கோயிலும் இருக்கு. அதாவது சிவபெருமான கல்யாணம் பண்ணிக்க இங்கே தான் பகவதி அம்மன் தவம் இருந்தாங்க. இது இந்துக்களோட நம்பிக்கை. அந்த பாறையில் அம்மனோட பாதம் பட்ட இடத்தை கண்ணாடி வழியாக பார்க்க முடியும். இந்த பாறைக்கு முதல்ல ஸ்ரீபாத பாறைன்னு தான் பேர் இருந்துச்சு. விவேகானந்தர் நினைவு மண்டபம் திறந்த பிறகு விவேகானந்தர் பாறைன்னு பேர் வந்துச்சு. இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த பாறைங்கிறதால தான் பிரதமர் மோடியும் இந்த இடத்தை தேர்வு பண்ணியிருக்காரு. கன்னியாகுமரியை தேர்வு பண்ணதுக்கும் கூட ஒரு காரணம் இருக்கு. 2019 லோக்சபா தேர்தலையும் கடைசி பிரச்சாரம் ஓஞ்சதும் மோடி தியானம் இருந்தார். அப்போ உத்தராகண்ட் மாநிலம் கேதர்நாத் கோயிலுக்கு போய் இருந்தார் மோடி. சாம்பல் நிற அங்கி, இடுப்பில் காவி துணி, தலையில் உத்தராகண்ட் பாரம்பரிய தொப்பி அணிஞ்சு 30 வழிபட்டார். மோடி எடுத்துட்டு போன அங்க வஸ்திரம் சிவலிங்கத்திற்கு சாத்தப்பட்டுச்சு. அதுக்கப்புறமா கேதர்நாத் குகையில தொடர்ந்து 17 தியானத்துல ஈடுபட்டாரு மோடி. இப்பவும் அதே பாணியில தான் தியானம் பண்ற முடிவை எடுத்திருக்காரு. போன முறை வடக்கு எல்லை இமயமலையை தேர்வு பண்ணதால இந்த முறை தெற்கு எல்லையான கன்னியாகுமரி கடலை தேர்வு பண்ணி இருக்காருன்னு சொல்றாங்க. மொத்தத்துல மோடியோட கன்னியாகுமரி விசிட் தமிழக அரசியல் களத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு.